வலூர் பாய் சேனல் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற ராஜேந்திர சோழன் காட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தோட நுழைவாயில். தஞ்சாவூர் பெரிய கோவில் போலவே இங்கேயும் ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கு. இங்க யாழி முகம் பொறித்த சிற்பங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் மீன் சின்னம் கூட சவத்துல வந்து வரைஞ்சிருக்காங்க. இது ஒருவேளை பாண்டிய நாட்டு மன்னன குறிப்பிற்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இக்கோயில் சுவற்றில் வந்துட்டு நிறைய தமிழ் எழுத்துக்கள் நிறைய பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த எழுத்துக்களை பார்க்கும்போது இது சமீப காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கு போல இருக்கு. இது கோயில் கட்டினப்ப பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் போல தெரியல. இந்த கோவில் கோபுரம் 9 அடுக்குகளை கொண்டது. இதன் உயரம் 185 அடி. நிறைய கடவுள் சிலைகளை இவங்களே புதுசா செஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்றை திரிக்கிற முயற்சியை தான் நம்ம பார்க்கணும். ஒரு காலத்துல சேதமடைஞ்ச சிலைகள் எல்லாத்தையும் இந்த பகுதியில போட்டு வச்சிருக்காங்க. சிங்க கிணறுன்னு அழைக்கப்படுற ஒரு கிணறு இங்க இருக்கு. ஆனா இது 19 நூற்றாண்டுல புதுசா கட்டப்பட்ட ஒரு கிணறுன்னு இவங்க இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில விடையும் மிகப்பெரிய சிவலிங்கம் இந்த கோயில தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த கோயிலை நல்லா சுற்றி பார்க்கணும்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே வந்தால் தான் நல்லா சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா 11 மணிக்கு மேலே வந்துட்டு இங்கே கோயிலில் வந்து நடைய சாத்திடுறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம மாத்துறதுக்கு முயற்சி செய்யணும்.